இன்னைக்கு நம் வீட்டு தோட்டத்தில் அப்படிங்கிற இந்த கார்டன் டூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த கொய்யா வெரைட்டி தானுங்க கவர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நாட்டு கொய்யாங்க, சிகப்பு கலர் கொய்யா, நல்லா பெருசு பெருசாக நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா அந்த மயில் குருவி அதெல்லாமே சாப்பிட்றோம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நிறைய கழிச்சுது இந்த டைமு. நம்மளுக்கு மரம் பார்த்திங்கன்னா கீழே கையைக்கு எத்துற மாதிரி தான் இருக்குது. இது தானாக தான் முளைச்சி வந்தது, அது அப்படியே விட்டுருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வளர்ந்து வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மரத்துலேயே பழுத்தே நிறையா பொறிச்சு சாப்பிட்ருக்குறேங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த கொய்யாவில் பார்த்திங்கன்னா இந்த இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நர்சரியில் தான் வாங்கி வச்சோம். இது பன்னீர் கொய்யா, இன்னும் வந்து காய் எதுவும் வரல. இதில் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த செடி இந்த மாதிரி கருகியிருக்கு. நான் அதை அப்படியே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறோம். அது என்ன ரீசன் தெரியல, ஏதாவது சத்து குறைவாடா இல்லை வெயிலுக்கா என்னன்னு தெரியல. அங்கங்கே ஒவ்வொரு பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருகியிருக்கும். இதில் இன்னும் ஒரு காய் கூட வரல. அன்றைக்கி அங்கங்கே ஏதோ ரெண்டு மூணு பூவுங்க இருந்துச்சு. இது இன்னும் செடியும் வளரணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்னும் குழந்தை செடி தான். இது ஒன்றுங்க. அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், இது ரெண்டும் பன்னீர் கொய்யா. இங்கே ஒரு செடி வச்சுருக்குறோம், இதுலேயும் இன்னும் காய் வரல. இதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரான்ச்சஸ் இந்த மாதிரி கருகி இருக்குது. அதை நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூன் பண்ணி விட்டுறது. இப்போ வந்துட்டுருக்குது, இன்னும் ஒரு ஈல்டும் கூட வரலைங்க. இங்கே இது ஒரு கொய்யாங்க, இது ஒருத்தர் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாரு. ரெண்டெண்ணெய் வச்சதில் இந்த ஒன்று தான் வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரான்ச்சஸ் கருகி கட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆனால் இதில் நிறைய காய் வந்தது. இது ரெட் கலர் கொய்யா, ரெட் கொய்யா நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த சைஸ் செடிக்கே பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்தது, அந்த வாதே தாங்காத அளவுக்கு காய் இருந்தது. நல்லா ரெட் கொய்யா, இது நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் ஏன்னு தெரியல, அதோடய மண்ணோட வளத்தை பொறுத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணுக்கு வந்து இந்த வெரைட்டியாக கொய்யா வந்து நல்லா வரல. இது ஒரு கொய்யா, இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பிஞ்சு விட்டுருக்குது பாருங்கள். இதெல்லாம் இன்னும் நம்ம பெருசாகி எதுவுமே நம்ம கைக்கு இன்னும் வரலைங்க. இது வச்சு ஒரு வருஷம்தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சப்போட்டா செடி வந்து காஞ்சு போச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த கொய்யாவும் வச்சுருக்குறோம். இது ஆனால் நல்லா தலைவெடுத்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சப்போட்டா இடையில இடையில நிறைய கொய்யா அங்கங்கே ஒரு மொத்தமாக ஒரு நாலஞ்சு கொய்யா வச்சு விட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா புதர் மாதிரி வந்துருச்சு. அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொய்யா இருக்குங்க. இது நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு வெரைட்டி ஆஃப் கொய்யாங்க. இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும்னு சொன்னாங்க. வளராமையே ரொம்ப கீழேயே இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் பேஞ்சு கொஞ்சம் உரமெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. இது இன்னும் சின்ன செடி தானுங்க, இன்னும் வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் இது காய்ச்சிச்சு அப்படிங்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேங்க. இது பீட்ரூட் கலரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது கூட நம்ம பெர்ஃப்யூம் கோவா இன்னும் என்னென்னமோ கோவான்ட்டெல்லாம் கொடுத்தாங்க, தாய்லாந்து கோவான்ட்டு, அதெல்லாம் எதுவுமே சர்வைவ் ஆகலை. இது ஒன்று வந்துட்டுருக்குங்க. இது இன்னொரு கொய்யாங்க, இது நம்ம வீட்டு காம்பவுண்டு ஒட்டியே வச்சுருக்குறோம். இதில் இப்போ தான் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு எடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு வரும், ஆனால் அது நம்ம கைக்கே கிடைக்காது. ஒன்று ரொம்ப பச்சையாக இருக்கணும், பச்சையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அது பாதி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்கும். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கிடைச்சிது. இங்கே இயற்கை இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன சலுகை பண்ண முடியுங்க. எவ்வளோ சூப்பராக பழுத்து ரெடியாக இருக்குது. இது அந்த அணிலுக்கோ அந்த வவ்வால் எதுன்னு தெரியல, அதுக்கு எதுக்கும் தெரியாதனால இது நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இது ஒயிட் கொய்யா தான். இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் தான் வாங்கி வச்சுச்சுங்க. இது ஒரு மூணு வருஷம் ஆச்சு வாங்கி வச்சு. ஒரு ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஒன்று ஒன்றா காய்ச்சது. இந்த டைம் கொஞ்சம் பிஞ்சு நிறையா பிடிச்சிருக்குங்க.
கொய்யா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பச்சையாக இருக்குது. நீங்கள் இதை விட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கொறிச்சு வச்சிடும், அப்புறம் நம்மளுக்கு அது கிடைக்காது, வேஸ்ட்டாக தான் போகும். அப்படியும் நிறைய விட்டுறது தான், அப்புறம் அதுக்கு தான் எங்கே போகும் குருவி அணில் இதெல்லாம். அதனால் அதுகளுக்கு பர்பஸாகவே விட்டுறது தான். அப்புறம் ஒரு சில சமயம் நம்ம மனுஷனுக்கு ரொம்ப தேவைன்னு படுங்களே, அப்போ வந்து பொறிச்சிடுறது, ஒரு சில சமயம் விட்டுறது. இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியலைங்க. இது வந்து ஒரு சைனீஸ் வெரைட்டி ஆஃப் கோவா, அதாவது கொய்யாப்பழம், சைனீஸ் கொய்யாப்பழம். அதுக்கு நேம் இருந்தது, அது டேகு கூட ரொம்ப நாளாக இங்கேயே தான் இருந்தது, அது சரியாக எனக்கு தெரியல. ஆனால் இதை சைனீஸ் கோவான்னு தான் சொல்லுவாங்க. இதில் ஒரு ரெண்டு மூணு காய் இருந்தது. இங்கே ஒரு செடி இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு செடி இருக்குது. இதில் காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னொரு சைனா கொய்யாங்க. இதுலேயும் ஒன்று ரெண்டு வந்தது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா சுற்றி ரொம்ப நிழலாக போயிடுச்சு. இந்த நிழலையெல்லாம் அப்ரூட் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் நல்ல ஈல்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு காய் வந்துச்சு, அது ரொம்ப அதை விட ஆக்சுவலி பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருந்தது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம இந்த நிழலையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு பெருசாக நம்மளுக்கு ஈல்டிங் கொடுக்கும்னு நம்புவோங்க. இது நம்மளோட வெரிகேட்டட் கோவான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக இருக்கும். அதில் ஒரு நாலஞ்சு பிஞ்சுக்கு பக்கம் விட்டுருக்கு. இது நல்லா முத்துனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்ட்டு. இது எல்லாமே ரொம்ப குழந்த செடிங்க. இது நல்லா வளர்ந்துச்சு பெருசாச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த அதாவது ஓவரால் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். இது குழந்த செடிங்கிறதுனால அந்த அளவுக்கு தான் இருக்கும். Thank you.